ஹாய், நாம் இன்னைக்கு குக்ஸில் சாக்லேட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: 3 கப் பால், 1/2 கப் கார்ன்ஃப்ளார், 1 கப் சுகர், 1/2 கப் கோகோ பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி காய்ச்சிக்கலாம். 1/2 கப் பாலை இப்போ காய்ச்சிக்கலாம், 1/2 கப் பாலை மிக்சிங்க்கு வச்சுக்கலாம். பால் நல்லா காஞ்சி சுற்றி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சுகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரையிற அளவுக்கு கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம், கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கணும், கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டி இல்லாமல் இப்போது மீதி இருக்க 1/2 கப்பால் இதில் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கணும், லம்ஸ் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி ஒன்றா கலந்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ இதை எடுத்து காஞ்சிக்கிட்டு இருக்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். வெனிலா எசன்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். இந்த திக்னஸ் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்படியே வார்மாகவும் இதை சர்வ் பண்ணலாம். கோல்டாக சர்வ் பண்ணணும்னா ஏர்டைட் பாக்ஸில் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். சாக்லேட் புட்டிங் ரெடி.